Hello friends, welcome to Jeevanya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி ரொம்ப ஈஸியா அதே சமயம் டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு இன்னைக்கு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 10 பல் பூண்டை நல்லா அந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து ரொம்ப குழைவாக வரணுங்கிறது கிடையாது, லைட்டாக மசிகிற அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டிலேயே அரைச்சது, இது சாம்பார் புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் அதெல்லாம் எதுவுமே தனியாக ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதோடய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை இதை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். சாம்பார் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சாம்பார் நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு, ஓரளவுக்கு திக்னஸும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் 1 லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை திரும்பவும் 2-3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. புளியோட பச்சை வாசனை போய் சாம்பார் நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நான் அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் கையில் எடுத்தால் அந்த மாதிரி 1 கைப்பிடி இருக்குது. இப்போது இந்த கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். கீரை ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா சாம்பார் ஃபுல்லாக நமக்கு வெறும் கீரையாக இருக்கும். அதனால் கீரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி இந்த கீரையை சாம்பாரோடு சேர்த்து 1 கொதி மட்டும் விட்டுட்டு 1 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.